ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा அங்கனெடுமடில் புடை சூளையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று போலோ கண்குளிர கருணாளே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமோ இன்னித்தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினார். கம்பனின் காவிய நாயகன். ராமாயணத்திலே இன்றைய தினம் உருக்காட்டு படலம், உருக்காட்டு படலம், இது கம்பனுடைய வார்த்தை. உருக்காட்டு படலம் ராமாயணத்தை தத்துவமாகவும் பார்க்கிறார்கள். அதிலே ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடியது வைணவத்திலே மிகவும் முக்கியம். என்னுயிரம் தலித்தவரை சரணம் புக்கு என்று சொல்லி ஆச்சாரியனை கொண்டாடுவார்கள். ஆச்சாரியன்தான் அடிப்படை. ஆச்சாரியன் இல்லாவிட்டால் எம்பெருமானை அடைய முடியாது என்பது வைணவ கொள்கை. ராமாயணத்தை தத்துவமாக்கி சீதா பிராட்டியை ஜீவாத்மா என்று சொல்லி, ராமனை பரமாத்மா என்று சொல்லி, அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து இந்த ஜீவாத்மாவை பிரிப்பதற்கு 10 புலங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய 10 புலங்கள் தான் ரசக்ரீவன், 10 தலை உடையவன். அந்த 10 தலை உடைய ராவணன் பரமாத்மாவினத்திலே இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மாவினுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிலே தொண்டு செய்து பகவானை பரவசப்படுத்தக்கூடிய அந்த ஜீவான்மா இந்த கரண கலேபரம் சொல்லக்கூடிய புலன்களாலே பிரிக்கப்படுகிறது, உடல் பிரிக்கப்படுகிறது. ஆச்சாரியன் என்ற ஒரு குரு மீண்டும் அந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை பற்றிய நினைவுகளை ஊட்டி மிக்க இறைநிலை, நெய்யா உயிர்நிலை, தக்க நெறி, தடை, வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய 5 மேம்பொருள்களை காட்டி அருள்வதாக சொல்லுவார்கள். அதே மாதிரி இங்கே ராவணனால் கவரப்பட்ட சீதை இப்பொழுது ஆஞ்சநேயன் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியனாலே ராமனை பற்றிய உணர்வு உறுதி ஊட்டப்படுகிறது. எனவே உருக்காட்டு படலம் என்று சொல்லி சீதா பிராட்டி மனதாலே நினைந்து நினைந்து ராமனே 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 என்று இப்போதும் எப்போதும் தப்பாமல் ராமனையே நினைக்கக்கூடிய அந்த சீதை முன்னாலே இப்பொழுது ராமன் தோன்றவில்லை, ராம தூதன் தோன்றுகிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய கையிலே
ராமனால் அளிக்கப்பட்ட கனையாடி இருக்கிறது, அதை கொடுக்க போகிறான். எனவே உருக்காட்டு படலம் என்ற இதை அனுபவிக்க இருக்கிறோம். ஆஞ்சநேயன் அங்கிருக்கக்கூடிய அரக்கிர்களை தன்னுடைய சக்தியினாலே தூங்கும்படி செய்தான், உறங்கும்படி செய்தான். இப்பொழுது அவன் நினைக்கிறான், காண்டற்கு ஒத்த காலமும் ஈடே, தெரு காவல் தூண்டற்கு ஒத்த சிந்தையினாரும் சீருகின்றார். எனவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சாரியன் என்பவன் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் விழித்துக் கொண்டிருப்பான். ஆகையினாலே இப்பொழுது அரக்கியரை தூங்க வைத்து ஆஞ்சநேயன் சீதை முன்னாலே வர நினைக்கிறான். அதற்கு முன்னாலே சீதை துயரத்திலே இருக்கக்கூடிய சீதா பிராட்டி என்ன நினைக்கிறாள் தெரியுமா? துஞ்சாதாரும் துஞ்சுதல் கண்டாள் துயராற்றல் நெஞ்சால் ஒன்று அஞ்சா நின்றாள் பல் நெடுநாளும் அழிவுற்றாள் எஞ்சா அன்பார் இன்ன பகர்ந்தாங்கிடகுற்றாள். மிகவும் கவலைப்படுகிறாள் சீதா பிராட்டி. தனிமையாக இருந்து அந்த சந்திரன் ராமச்சந்திரனோடு இருந்த பொழுது இனிமையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது இவளை வாட்சிக்கிறதாம். கல்லாமதியே கதிர்வாழிலவே செல்லாயிரவே சிறுகாலிருளே எல்லாம் எனையே முனிவீர் நினையா இல்லாளனையாரும் விழுந்திலோ இல்லாளனையாரும் விழித்திலோ. அதெல்லாம் கேட்க சாதாரணமாக தமிழ் கவிஞர்கள் சொல்லுவார்கள், காதலன் காதலியை பார்த்து அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதேன்னு சொல்லுவாளாம். அது மாதிரி சீதா பிராட்சி, ஏ இரவே ஏ சந்திரனே நீங்களெல்லாம் என்னையே தாக்குகிறீர்களே, ராமனை தாக்கினால்தானே ராமன் இங்கே வருவான் என்றார். வாராதொழியான் எனுவன்மையினால் ஓராயிர கோடி இடற்குடையேன் திராய் ஒரு நாள் வழி சேவகனே நாராயணனே தனிநாயகனே. இப்படி வருங்கக்கூடிய சீதை எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பதனாலே தான் இறந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள். ஏனென்று சொன்னால், நான் சிறையிலே இருந்தேனே, மீண்டும் சென்று ஸ்ரீராமனை அணுக முடியுமா? அணுகினால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா? சிறையிருந்தேனை அப்புனிதன் திண்டுமோ. இதைவிட சீதை நினைக்கிறாள், மண்ணுயிர் காத்து இருங்காலம் வைகினேன் என்னில் வேறு அரக்கியர் அந்தையர்களோ என்னை அரக்கியர்கள் காவல் காக்கிறார்கள் என்றால் நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் தான் அரக்கி. ராமனை பிரிந்து உயிரோடு இருக்கிறேனே, நான் அரக்கி. கற்புடை மடந்தையர் கதையுடோர்கள் தாம் இல் பிரிந்து உயிர்ந்தவர் யாவர் யான் வளால் கணவன் இல்லை என்றால் மனைவி இறந்து விட வேண்டாமா? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே. இப்படி அற்புதம் அரக்கருதம் வருக்கும் மாசுரன் வில்பணி கொண்டாரும் சிறையில் நீத்தனால் இல் புகத்தக்கல எண்ணில் யானுடைய கற்பினை எப்படி சீரைக்கு கட்டும். அழகாக சொல்லுகிறார், ஒருவேளை நான் ராமநாதனை சென்றால் நான் கற்புடையவள் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும் என்றுலாம் சொல்லுகிறார். எனவே தன்னை அழித்துக் கொள்வதற்காக எந்த மரத்தின் மேலே ஆஞ்சநேயன் இருக்கிறானோ அந்த மரத்தின் கீழே தன்னை அழித்துக் கொள்ள பார்க்கிறாள். அப்போது ஆஞ்சநேயன் கண்டனனுமனும் கருத்தும் எண்ணினார் கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவார் அண்டர் நாயகன் அருள் தூதும் யானென தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினார். தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினார். வணங்கிக் கொண்டே வணங்கிக் கொண்டே மெதுவாக சீதா அவரிடத்திலே அவளை அவள் தன்னையே மாய்த்துக் கொள்ள இருக்கிறாள். அவள் எதிரிலே விவாதம் செய்கிறார், மடந்த இனிம் சேவடி வந்து நோக்கினேன் ராமனானையால் நான் ராமனால் அனுப்பப்பட்ட தூதன் என்று சொல்கிறார். தன்னை ராம தூதன் என்று சொல்கிறார்.
ஐயுரல் என்னை சந்தேகப்படாதே. உளவு அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையில் வேறுள அழகாக பேசுகிறார். கையிலே அடையாளம் இருக்கிறது, காமதேரான் சொன்ன சில சில செய்திகளும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கையுறு நெல்லியன் கனியில் கண்டியால் நெய்யுறு விளக்கணையாய் நினையல் வேறு என்றார். நீ இறக்க வேண்டாம், உயிரை துறக்க வேண்டாம், என்னிடத்திலே அடையாளம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சீதாபிராட்டி உற்று பார்க்கிறாள், இவன் யார்? விண்ணவனாக வேண்டும், இவன் அரசனாக இருக்க முடியாது, இவன் தேவனாக இருக்கலாம். நன்று உணர்வு உரையன் தூயன் நவயிலன் போலும் தீர்மானம் செய்கிறாள் சீதாபிராட்டி. எப்படி? அரக்கணியாக வேறோர் அமரணியாக அன்றி குறக்கிணத்து ஒருவனேதானாகுக கொடுமையாக. ராவணனே இப்படி வந்திருக்கிறானோ? இருக்கட்டுமே, ராமநாமத்தை ராவணன் சொல்ல மாட்டானே, இவன் ராமாராமா என்று சொல்லிக் கொண்டு வருகிறானே. இரக்கமேயாக வந்து ராவணத்தில் இரக்கம் கிடையாது, அகந்தை கர்வம் இவனிடத்தில் இரக்கம் இருக்கிறதே, உருக்குகிறானே. இரக்கமேயாக வந்து இங்கு எம்பிரால் நாமம் சொல்லி அமர 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 ராமா ராமா உருகிறான் ஐயா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறாய். எம்பிரான் நாமம் சொல்லி என்ன செய்கிறான்? உருக்கினால் உணர் வைத்தனுடா உயிரிதின் உதவியுண்டோ வீர, நீ யாவன், நீ யார் என்று கேட்கிறார். இப்படி தனியாக இந்த லங்கையிலே வந்ததாலே அவன் வீரன் என்று தெரிந்து கொண்டு நீ யார் என்கிறான். அவன் சொல்லுகிறான், காய் கதிர் செல்வன் மைந்தன் கவி குளம் அவற்றுக்கெல்லாம் நாயகன் சுக்ரீவனின் நலையின் தீர்ந்த. சுக்ரீவன் என்று ஒருவன் இருக்கிறான், சூரியன் மைந்தன் மற்றவன் முன்னோன் வாதி ராவணன் வலிதன் வாதின் இச்சுகக் கட்டி எட்டு திரையிலும் எழுந்து பாய்ந்த வெற்றியன் தேவர் வேண்ட வேலையை விலங்கள் மத்தில் சுக்ரியநாதம் தேய அமுதழ கடைந்த தோளா. வாலி எப்படிப்பட்டவன்? ராவணனையே தன் வாளால் கட்டியவன். அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவன் இருக்கிறானே, அன்னவன் தன்னை உங்கோ நம்பு ஒன்றால் ஆவி வாங்கி பின்னவர் கரசு நல்கி துணை என பிடித்தான் எங்கள் மன்னவன் தனக்கு நாயேன் மந்திரத்துள்ளே வாலியை கொன்றான். எங்கள் தலைவனாக சுக்ரீவனுக்கு அரசை தந்தான். அவனுடைய தூதன் நான், மந்திரி நான், வானின் நல்லெடும் காலின் மைந்தன் நாமமோ அனுமனின். நாங்கள் சுக்ரீவனாலே அனுப்பப்பட்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று நான்கு தெய்வம் சென்றோம். நான் தென் திசையிலே வந்தேன். கொத்தவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்த தன்மை பெற்றியின் உடல்கள் பார்த்தோ இதை பெரிதும் உண்டோம் யுத்தனால் அளவும் மன்னா என்று நீ இழிந்து நீத்த மற்றினம் அணிகலங்கள் உன் மங்களம் காத்த வந்தோ. நீ போட்டு விட்டு சென்ற அணிகலங்களை நாங்கள் தான் ராமனுக்கு காட்டினோம் என்கிறார். இப்பொழுது இரண்டு வெள்ளம் சேனையோடு தெற்கு பக்கம் வந்திருக்கிறோம். பாய் புனல் இலங்கை மூதுக்கு என்றன. எனவே நான் தூதனாக வந்திருக்கிறேன். ஐய சொல் ஐயன் மேனி எப்படி கருதி என்றால், இப்பொழுது சீதா பிராட்டி பத்து மாதங்களாக பயந்து போயிருப்பதனாலே, அரக்கருடைய மந்திர கந்தன ஜாலங்களாலே, அனுமதி பற்றி ஓரளவுக்கு அவளுக்கு உண்மை புரிந்தால் கூட கேட்கிறாள், ராமன் எப்படி இருப்பான் என்று சொல்லு. பல பாடல்களிலே பாதாதி கேசமாக அடிமுதல் முடிவரை அண்ணலை பற்றி பேசினாலும் ஒரு அற்புதமான ஒரு பாடலை மட்டும் பதச்சோராக இங்கே பார்ப்போம். அண்ணல் தன் திருமுகம் கமல மாமனின்
கண்ணினை கோமை வேறு யாது காட்டுவேன். ராமனை பற்றி சொல்லச் சொல்கிறீர்கள், அவருடைய திருமுகம் மதிமுகமாக இருக்கிறது. ஆனால் அதைவிட பொதுவாக மதிமுகம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ராமன் முகம் மதியை விட சிறப்பாக கமலம், செங்கமலம், தாமரை இதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் முகம் தாமரை என்று சொன்னால் கையும் தாமரை போல்தானே இருக்கிறது, கால்களும் தாமரை போல்தானே இருக்கிறது, உந்தியும் தாமரை போல்தானே இருக்கிறது. எனவே திருப்பவளமும் திருப்பவள வாயும் தாமரை போல்தானே இருக்கிறது, முகமும் தாமரை போல இருக்கிறது. எனவே ஒரு அங்கத்திற்கு நான் செங்கமலத்தை சொல்லிவிட்டால் அடுத்ததுக்கு என்ன சொல்லுவேன்? அண்ணல் தன் திருமுகம் கமலமாமினி, கண்ணுக்கு என்ன சொல்ல முடியும்? கண்ணினை கோமை வேறு யாது காட்டுவேன். இப்படி சொல்லி எரியின் மிட்டைய மெழுகு என்ன தன்னை அறியாது அயர்வாடை. உடனே அனுமன் அடையாளங்களை சொல்லுகிறார், பல அடையாளங்களை சொல்கிறார். முக்கியமான ஒரு அடையாளம், நீண்ட முடி வேந்தனரு ஏந்தி நிறை செல்வம், பூந்ததனை நீங்கி நெறி போதல் ஒரு நாளில், அந்த நகர் ஆலையொடு வாயிலகலாமும், யான் தயது கானென இசைத்ததும் இசைப்பாய். சீதா பிராட்டி ராமனோடு கட்டாயப்படுத்திக் கொண்டு தன்னையே ராமன் கட்டளையும் மீறி தான் கூட வருகிறேன் என்று சொல்லி அயோத்தியிலிருந்து கிளம்புகிறாளாம். அயோத்தியின் எல்லை வந்தவுடனே கேட்கிறாராம், காடு வந்து விட்டதா என்று. யாண்டையது கான் என இசைத்ததும் இசைப்பாய். இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? எல்லறிய தேர்தல் சுமந்திரம் இசைப்பாய், வள்ளல் மொழி வாசக மனத்துயர் மரங்கள், கிள்ளையொரு பூவைகள் வளர்த்தல் கிளை என்றோ, பிள்ளை உரையின் தினம் உணர்த்தி பெயர்த்தும். ஆஹா, இந்த சீர் எப்படிப்பட்டது தெரியுமா? காட்டுக்கு வந்தபோது கூட சுமந்திரன் விடைபெற்றுக் கொண்டு செல்லும் பொழுது என்ன சமாச்சாரம் சொல்ல போகிறீர்கள் மாமனுக்கு மாமியாருக்கு என்று கேட்ட பொழுது ஒருவர் ஒவ்வொரு சொல்லுகிறார்கள். ஆனால் சீதை என்ன சொல்கிறார் தெரியுமா? கவலையே இல்லாமல் சொல்லுகிறாள், அங்கே கிளிகளை வெட்டி கிளிகளை வளர்க்க வந்திருக்கிறேன், அந்த கிளிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். இப்படி சீதா பிராட்டி கவலையோடு இருந்தபொழுது ஆஞ்சநேயன் முன்னே சென்று அடையாளங்களை சொல்லி இறுதியாக மீட்டூரை வேண்டுவனையில் என மெய்ப்பெயர் தீட்டியது தீட்ட அரிய செய்கையது செவ்வே நீட்டு இது என நேர்ந்தான் என நெடிய கையால் காட்டினங் ஓராவி அதுவால் முதலி கண்டாள் அழகான வார்த்தை. பசி அங்குலீகம் என்கிறார் வால்மீகி. தன் திருக்கரங்களிலே ராமனுடைய கனையாளியை காட்டுகிறான் சீதா பிராட்டி பார்க்கிறார். என்ன ஆச்சரியம்! இறந்த பயன் எய்தினர் கொள் என்கோ, மறந்தவர் அறிந்துணர்வு வந்தனர் கொள் என்கோ, துறந்த உயிர் வந்திடை தொடர்ந்தது கொள் என்கோ, திறம் தெரிவதின் செய்கை. இறந்து போனவர்கள் பிறந்தது போல, உணர்வு மறந்தவர்கள் உணர்வு பெற்றது போல, ஆச்சரியமாக இருக்கிறதே. வங்கினல் முளைக்குவையில் வைத்தனல் சிறத்தால் தாங்கினல் மலர்கள் மிசை ஒற்றினல் தடந்தோள் வீங்கினல் மெலிந்தனல் குளிர்ந்தனல் வெதுப்போடு எங்கினல் உயிர்த்தனல் இது என்னதெனலா. இந்த உணர்வு பெருக்கிலே
ஓடுவார் விடுவார் உகந்து அழிப்பார் நாடுவார் நம்புகிறான் எங்குற்றார் என்பார். அது மாதிரி ஒன்னும் புரிய தலைகால் புரியவில்லை என்றார்களே. சீதா பிராட்டி அந்த வெட்டிங் ரிங் கல்யாண மோதிரம் கல்யாண ராமன் பற்றல் மலம் தழித்தற்று வாங்கினள் முளை குவையில் வைத்தனள் தன் உடம்பை அழைத்துக் கொள்கிறார். ராமனே வந்து விட்டான் வைத்துக் கொள்கிறார். சிரத்தால் தாங்கினள் களிமேல் வைத்துக் கொள்கிறாள் கொண்டாடுகிறாள். மலக்கண் மிகை ஒற்றினள் கடன் தோல்வி ஏங்கினள் விழுந்தனள் நெய்ப்பாடுகள் குளிர்ந்தனள் வெறுப்பொடு ஏங்கினள் உயிர்த்தனள் கதிர்மதியம் போல் முகத்தான் என்றான். சீதா பிராட்டி உடம்பு வெப்பமுறுகிறது குளிர்ச்சி உறுகிறது. மோக்கும் முளை வைத்து உரமுயங்கும் ஒளி நல்லி நீக்கி நிறைகள் இணை ததும் பனிடி நீளம் நோக்கும் உவலக்கருவும் ஒன்றும் முகல்களால் மேற்கு விமலையில் எழுந்தலுறுகின்ற இருந்து பசியாளிடருடந்தவர்கள் ஏதும் அருந்தும் அமுதாகியது அறத்தவரை எண்ணும் இருந்துமெனலாகியது வீயில் உயிர் மீளும் மருந்துமெனலாகியது வாயுமணி ஆகி இருந்து பசியாளிடர் உடந்தவர்கள் ஏதும் அருந்தும் அமுதாகியது. பசியாலே துன்பப்பட்டுக் கொண்டவர்களுக்கு அமுதமே கிடைத்தது போல இருக்கிறவன் இவர்கள் விருந்து தேடி செல்லவில்லை. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு உருக்கமுடன் அண்ணம் வருவது போல தேடி வந்த விருந்தாக இருக்கிறதா. வீயும் உயிர் மீளும் மருந்தும் எனலாகியது உயிரையே கொடுக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது. இத்தகையலாகி உயிரே முற விளங்கும் முத்தனகையால் விழியின் நாளி முறை முத்தின் நந்தி தந்தி உகம் என் குதலை தள்ள உயிர் தந்தை உத்தமயனாயின வாசகம் உரைத்த சீதா பிராட்டி எண்ணி பாருங்கள். எதிரே ஆஞ்சநேயன் பவ்யமாக வினயமாக பணிந்து நிற்கிறான். சீதா பிராட்டி கையிலே கனையாளி கனையாளியை பார்க்கிறாள். கனையாளியா பார்த்தாள் ராமனை பார்க்கிறாள். அப்பொழுது ஒரு மங்களாசாசனம் செய்கிறாள். ஆஞ்சநேயனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். உம்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயலென்னால் எளியதுண்டோ உம்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயலென்னால் எளியது உண்டே அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே அம்மையாய அப்பனாய அத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமைதானும் மல்கினை இதையோ என்றாய். கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை என்ற இம்மையே மறுமைதானும் மல்கினை இதையோடின்றாய். இளவரச சொல்லும் அளிக்கிறானாம் அங்கினை வாழ்த்து வெளிப்படுகிறது. பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பதிவு தீர்த்த வாழிய வள்ளலே அவள் வள்ளி வாழி கொடுப்பவள். ஆனால் அவள் சொல்லுகிறாள் ஆஞ்சநேயனை பார்த்து வாழிய வள்ளலே பரிவு தீர்த்த துணையிலே பரிவு தீர்த்த பாடிய வள்ளலே பெருமானை என்னோடு சேர்த்தாயப்பா யான் மறு இலா மனத்தே நின் சபதம் செய்கிறார். ஊழிவேர் பகலாய் ஓதும் அண்டெலாம் உலகமேறும் ஏறுவி உச்சையான்றும் இன்றென இருத்தி என்றார். சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். அதனால்தான் அஞ்சனா நந்தனம் வீரம் ஞானகி சோகநாசனம் என்றார்கள் ஆஞ்சநேயன் துதியிலே. இப்படி ஆஞ்சநேய பெருமான்
எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார். 70 வெள்ளம் சேனையிலே 2 வெள்ளம் தான் தெற்கு பக்கம் வருகிறது. அதிலே இவன் ஒருவன் மட்டும்தான் கடலை கடந்து உடலை மறந்து பல இடர்பாடுகளை தாண்டி தேடி 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 யத்னம் பிரயத்தனம் தெய்வயத்தனம் என்ற மூன்றையும் செய்து கடைசியாக அசோக வனத்திலே ராவணனும் சீதையும் சந்திக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆகியம் மெதுவாக தொண்டை மயிலினை தொழுது தோன்றி வாயாலும் அடையாளங்களைச் சொல்லி கையிலும் காகுத்தன் என்ற கனியாடியை காட்டி சீதா பிராட்டினாலே சிரஞ்சீவியாக வாழ்க என்ற ஒரு வரமும் பெறுகிறான் என்றால் இப்படிப்பட்டவன் ஆஞ்சநேயனைப் போல அனுமனைப் போல பாலகாண்டத்திலே அனுமன் திரைப்பை பற்றி குறிப்பு இருக்கிறது. அயோத்தியா காண்டத்திலே ஆரண்ய காண்டத்திலே அனுமனை பற்றி செய்திகள் இல்லை. கிஷ்கிந்தா காண்டத்திலே சுக்ரீவனோடு இருக்கக்கூடிய வாய்ப்பும் பின்னாலே வாலியினுடைய வாயினாலே ராமா கை தனுவென நினைதி என்ற ஒரு சொல்லும் தாரைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அம்ப அண்டவன் கூட பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாம் சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கின்றன. ஆனால் சுந்தர காண்டம் என்று தனியான ஒரு காண்டத்தை சுந்தரனாகி ஆஞ்சநேயனுக்கு ஒதுக்கி இங்கே உருக்காட்டு படலத்திலே ராம தூதனாக வந்த ஆஞ்சநேயன் தன்னை மட்டும் காட்டவில்லை, தன்னிடத்தில் அளிக்கப்பட்ட சிறந்த கலையையும் காட்டி அதன் மூலம் சீதையும் யார் என்று காட்டி எனக்கு இந்த உருக்காட்டு படலம் அற்புதமாக இங்கே அமைகிறது. தொடர்ந்து அனுமனும் அன்னையும் பேசிய உரையாடலை அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மலை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழர்வன் தினமாத்திர வாழ்த்தொலி சூவகுழாரண்யமேதாச்சாரியமங்கலீஸ்வரோமீரவீசோராஜாயிரப்புதாயாத்மங்கலட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.